உங்களை சாம்பலாக்கினாலும், கடந்த நாட்களிலே நீங்கள் சாம்பலாக்கப்பட்டு இருந்தாலும், முக்கியமான வார்த்தை சாம்பலாக்கினால் என்பது எதிர்காலத்தில் கொண்டே வரக்கூடாது. ஆமென். அது கடந்த கால வாழ்க்கை குறித்து பேசுகிறோம். கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் சாம்பலாக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். The re-entry of missed blessings. நான் வாழ்க்கையில் இழந்த பல உறவுகளை நான் போன மாதம் மட்டுமே நிறைய திருமணம் பெற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்கிறது உறவுகள். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் மறுபடியும் கனெக்ட் ஆகப்பட்டது. நேற்று வரைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ இந்த புதிய மாதத்திலும் தேவன் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். வாசிப்போம் சங்கீதம் 71:21. என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், என்னை மறுபடியும் தேற்றுவீர். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, தேவரீர் என் மேன்மையை பெருக பண்ணி என் மேன்மையை. இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் என்னுடைய மேன்மையை பெருக பண்ணி, இந்த மாதத்தில் அல்ல, இந்த மாதத்தில் இருந்து என் மேன்மையை நீர் பெருக பண்ணி என்னை தேற்றுவீர். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் ஒருவனுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறவர். உங்களை பிடித்து, உங்களை அடித்து, உங்களை துவைத்து, உங்களை குற்றுயிரும் உங்களை குலையுயிருமாய் விட்டு, அல்லது உங்களை கொலை செய்து உங்களுடைய உங்கள் பாடியை கூட மன்னனை ஊற்றி எரித்து சாம்பலாக்கி போட்டுட்டு போனாலும் அந்த சாம்பலுக்குள்ளிருந்து உங்களை மறுபடியும் அனுப்புகிறார். ஐயா நல்லா தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். அந்த சாம்பலுக்குள்ளிருந்து உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து உங்களை ராஜாவாக்கி உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் சத்துருக்கள் பார்க்க உங்களை மேன்மைப்படுத்தி. ஒரு ஆடு மேய்த்தவனை தேவன் அரசால வைத்தது உமக்கு தெரியும். ஆனால் ஒரு பைத்தியக்காரனை தேவன் மறுபடியும் ராஜாவாக்கினார். பேர் சொல்லுங்க டக்குன்னு. நேபுகாத்நேச்சர் பைத்தியமாயிட்டான். மாடு மாதிரி நாலு காலில் நடந்துக்கிட்டு இருந்தான். அவன் நகங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு. முடிஞ்சிச்சு வாழ்க்கை, இனிமேல் வாழ்க்கை எந்திரிக்கவே முடியாது, இனிமேல் எனக்கு வந்து ஃப்யூச்சரே கிடையாது என்று நினைத்து நினைக்கக்கூட திராணி இல்லாதவன் அவன். ராஜா என்னாச்சு, என்னாச்சு, ராஜா நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, அந்த புறத்தில் பூட்டி வச்சிருந்தாய். ஆனால் தேவன் மறுபடியும் அவன் புத்தியை தெளிய வைத்து அவனை ராஜாவாக்கி, அவன் சொல்றான், என் ராஜா மேன்மைக்குரிய முகக்கலை எனக்கு மறுபடியும் திரும்பி வந்தது. நன்றாக கரங்களை தட்டுங்கள். உங்களை சாம்பலாக்கினாலும், கடந்த நாட்களிலே நீங்கள் சாம்பலாக்கப்பட்டு இருந்தாலும், முக்கியமான வார்த்தை சாம்பலாக்கினாலும் என்பது எதிர்காலத்தில் கொண்டே வரக்கூடாது. ஆமென். அது கடந்த கால வாழ்க்கை குறித்து பேசுகிறோம். கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் சாம்பலாக்கப்பட்டிருந்தாலும் அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஓ ராபாலா சந்து ராபா தியாங்கரமானா தியாங்கா ராபா ராபா. ஆமென், ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். தேவன் மேன்மையை பெருக பண்ணி, ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் ஹானர் அண்ட் கம்ஃபர்ட் யூ ஒன்ஸ் அகைன். மறுபடியும் உன் என்ன செய்வேன், தேற்றுவேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை தேற்ற ஸ்டைல் என்ன தெரியுமா? அவன் மேன்மையை பெருக பண்ணி அவனை தேற்றுவாராம். வார்த்தையினால் தேற்றுகிற தேவன் அல்ல, கரங்களினால் தேற்றுகிற தேவன். அற்புதத்தையும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை அப்படியே மேன்மைப்படுத்தி அவனை அப்படியே தேற்றுவாராம். சார் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். Amen. By increasing your honor and glory and fame, he comforts you. By increasing the blessing,
ஆசீர்வாதத்தை பெருக வச்சு என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எதை செய்தால் என்னை ஆறுதல் படுத்த முடியும் என்று அவருக்கு தெரியும். ஆமென், ஆமென். ஒரு சாட்டிலைட் சேனல் வந்தாதான் ஆறுதல் ஆவேன்னா, என்னை ஆறுதல் படுத்துவதற்கு சாட்டிலைட் சேனலை தேவன் தருவார். ஏனென்றால் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுகிற தேவன்.